ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்துஜா, சைக்காலஜி ஸ்டூடெண்ட். வெல்கம் டு இந்து ஜங்ஷன். ஸோ இந்து ஜங்ஷன் இல்லைங்களா, ஒரு நியூ நேம், ஒரு நியூ சேனல். சம்திங் நியூஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்காது. இட் வில் கம்ப்ளீட்லி மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த், இந்த மூணையும் பேஸ் பண்ண ஒரு விஷயமாக தான் இருக்கும் சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து 5 o'clock அப்படிங்கிறது போஸ்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிக்கிறேன் டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கி டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் அ ஸ்பெசிஃபிக் டாபிக். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை நம்ம பேச போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து 18 இல்லைங்களா, 18 அப்படின்னாவே ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அனைவருக்கும் ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ வித்தின் திஸ் நோட், நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கோட ஸ்பெஷல் நான் சொல்கிறேன். இது ஆல்ரெடி வந்து நம்ம கட்டுரை சேனலில் போட்டிருந்தோம், இந்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு லாஸ்ட் இயர் போட்டிருந்தோம். ஸோ ஒரு ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து ரிவர்ஸுக்கு அந்த ஆறு இருக்குது இல்லைங்களா, அந்த ஆறுக்கெல்லாமே வந்து நன்றி சொல்ல வகையாக இந்த ஆடி பெருக்கு தினம், ஆடி தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படும். இந்த ஆடினாவே நமக்கு ஒரு ஒரு பழமொழி நாவத்துக்குறோம், ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி நோம்பு அன்னைக்கு எனக்கு நல்ல நாவத்தில் இருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாஃப், இங்கிலீஷ் ஸ்டாஃப் இருக்காரு. அவர் வந்து அந்த இது கொடுப்பார், 2 வருஷமாக பண்ணார் அதைய. சீட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுப்பாரு, அவரும் கலெக்ட் பண்ணுவார். எல்லாமே நாட்டு விதையாக இருக்கும், பீக்கங்காய், சுரக்காய் இந்த மாதிரி எல்லாமே வெஜிடபிள்ஸ் ஐட்டமாக இருக்கும். எல்லாமே வந்து ஒரு நாட்டு விதையை கொடுத்து வீட்டில் வந்து பிளான் பண்ண சொல்லுவார், ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி. அந்த அன்றைக்கி வந்து ஆடி நோம்பி அப்படின்னாவே லீவ் விட்டுருவாங்க இல்லைங்களா, அந்த அன்றைக்கி வந்து சீட்ஸ்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு 4 plants வந்து சீட் பண்ணியிருக்கோம். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா யூ கேன் பிளான்ட். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இப்போ எல்லாருமே வந்து மருந்தடித்த காய்கள் இந்த மாதிரி இல்லை, ஹைப்ரிட் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கோம். இதனாலே நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப பெரிய இஷ்யூஸ் வருது இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த நாளில் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 4 பேர்த்துக்கு சீட்ஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா 4 பேர்ட்டு வந்து அந்த நாட்டுக்காய், நாட்டு விதை இதெல்லாம் வாங்கி பிளான் பண்ணுங்க. பிகாஸ் இது லாக்டவுன் பீரியட், வீட்டில் தான் இருக்கும். சப்போஸ் கார்டன் இருந்தது அப்படின்னா ட்ரை டு பிளான்ஸ், ஏதோ ஒரு சீட்ஸை வந்து முளைக்க வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வீட்டில் வந்து ஒரு 4 சீட் வந்து இது பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோ ஒன்று எண்ணில் வந்து ஒரு ஓவர்வியூவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. மார்னிங்லேருந்து நான் பண்ணது யா, இது வந்து மார்னிங் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏர்லி மார்னிங் அரௌண்ட் 6:40 இருக்குது. ஸோ இப்போ தான் வீடியோ எடுத்திருக்கேன் யா. இன்றைக்கி வந்து இந்த ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த விதையை வச்சு நான் ஒரு விஷயத்தோடு கம்பேர் பண்ணேன் சில்ட்ரன்ஸோட. ஆடிப்பட்டம் தேடினா இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து மண்ணில் வந்து ஒரு விதையை விதைக்கிறோம், அது வந்து நல்லா மரமாக வளருது இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸ், நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, நம்ம குழந்தைங்க மனசுலையும் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் வந்து மரமாக வளரும் இல்லைங்களா. இதுக்கு வந்து நான் இந்த நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல, இந்த நீங்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்ல, டோன்ட் திங்க் தட், ஐம் ஜஸ்ட் கம்பேரிங். நான் இந்த விஷயத்தை அதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன் அவ்வளோதான். என்னென்னா இப்போ நம்ம குழந்தைங்க வந்து எவ்ரி ஒன்ஸ் சைல்டு, எல்லாத்தோட குழந்தைங்களும் அவங்கவுங்க குழந்தைங்க வந்து எப்பவுமே யூனிக் தான். இதோ ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அதர் சைல்டு, அதர் அந்த அடுத்த குழந்தைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், ஒரு ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போயிடும். பிகாஸ் அந்த குழந்தைக்கு வந்து அங்கே உலகமே இருக்கிறது நீங்கள் தான். அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ரெண்டு பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா, அவங்கள தான் வந்து அவங்க உலகமாக நினச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பேரண்ட்டும் செய்யக்கூடிய தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன் குழந்தை அந்த குழந்தை மாதிரி இல்லை, நம்ம குழந்தைகிட்டு இருக்க ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்க்கறது இல்லை, நோட்டீஸ் பண்ண மிஸ் பண்ணிடுறோம். அந்த குழந்தை நல்லா படிக்கிறான், அந்த குழந்தை வந்து சோஷியலாக ஒரு இடத்துல வந்து நல்லா துரு துருன்னு பேசுகிறான், நல்லா கலவரம்னு பேசுகிறான், ஏன் குழந்தை ரொம்ப அமைதியாக இருக்கானே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறீங்க. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒரு யூனிக், அவங்களுக்கு இருக்க குவாலிட்டிஸ் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்ன மாதிரி யோசிக்கிறவங்க, பிஹேவ் பண்ணுறவங்க, திங்க் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அந்த வகையில் பார்த்தா நான் யூனிக், என்ன மாதிரி யாரும் இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் குழந்தைங்களும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான டேலண்ட் அப்படிங்கிறதுக்கு வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், பேரண்ட்ஸ் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க, நம்ம கேட்குறத விட பார்க்குறது தான் ரொம்ப அதிகமாக. ஜஸ்ட் கண்டினியூங் கியர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே நிறைய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்துருது. ஸோ அதனால் நான் வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதான் நம்ம பேசுகிற விஷயங்களை தான் வந்து அவங்க வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுறக்கு ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்க வந்து நம்மளே வந்து ஒரு விஷயத்த கேட்குறத விட பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை ஈஸியாக இமிட்டேட் பண்ணுவோம், அப்படியே மிமிக் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு விதையாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பேசுகிறோம், அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணி அதை வந்து உள்வாங்கி அவங்க அப்படியே வந்து வெளியே கொண்டு வருவாங்க. இதுதான் வந்து சில்ட்ரன்ஸுடைய இயல்பான தன்மை, அப்சர்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் அவங்க ஏன் பேசுகிறாங்க, ஒரு வார்த்தையை பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஸ்டைலில் அவங்க அதுவும் பார்த்துருப்பாங்க, பார்க்காத விஷயத்த அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு தோணாது. அப்போ அவங்க விஷயம் ஏதோ கற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மீனிங். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அதர் சைல்டு. இது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அதர் ஒன். அண்ட் யா, அந்த பசங்க படத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, அந்த சீட்ஸ் மாதிரி அவங்க குழந்தைங்களாம் வந்து ஒரு சீட்ஸ் மாதிரி. நம்மலாம் வந்து ஒரு கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக தான் இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த சீடை வந்து நம்ம குழந்தைங்களோட மனசில் ஏதோ ஒன்று விதைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அந்த ஒரு சீடாக அந்த குழந்தைங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்க வளர்ந்து பெரிய ஆலமரமாகி அடுத்தவங்களுக்கு நிழல் தரக்கூடிய அளவுக்கு வரதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டு கரெக்டான உரம், கரெக்டான தண்ணி, அளவான தண்ணி இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் அந்தளவுக்கு வருவாங்க. எதையும் தண்ணியை ஓவராக ஊற்றினாலும் செடி அழுகிடும், தண்ணி ஊற்றாமல் விட்டாலும் செல்லி வந்து வராது. அதே மாதிரி தான் எதையும் நம்ம ஓவராகவும் கொடுக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கூடாது, அளவுக்கு மீறினா நம்மதான் முடிஞ்சு. அந்த மாதிரி தான் குழந்தைங்களை எப்படி வளர்க்கணுமோ அந்த வளர்ப்பு முறையில் வளர்த்தோம் அப்படின்னா, குழந்தைகள் மலமாகி மற்றவங்களுக்கு நிழலாகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அந்த குழந்தைகள் வளராமல் பாதையில் நிற்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆஸ் அ பேரண்ட் ஆஃப் யோர்ஸ், பேரண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ஸ் பேரண்ட்டு தான். பேரண்ட் தான் ஒரு முக்கியமான ஒரு ரீசனாக இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தோடு இதை நிறுத்திக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல்ஸ், குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த த்ரோ ஜேர்னியில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ஷார்ட் நோட்டில். அண்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஜங்ஷனில் இன்னொரு பயணத்தில் நம்ம சந்திப்போம். நாளைக்கு 5:30 நம்ம கரெக்டாக மீட் பண்ணலாம். இந்த ட்ரெயின் இந்த ஜங்ஷன் இந்த ஒரு ஸ்டேஷனில் இந்த ட்ரெயினை நம்ம விட்டுட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம போகலாம். அண்டர் த திஸ் இஸ் யுவர் ஷைனிங் ஆஃப் ஹியர். டேக் கேர், ஹாவ் அ கிரேட் டே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் யெஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போடணுங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லி 5:30 to 6:30 ஷார்ப்லி இந்த ஒரு 1 hour வந்து எப்பவுமே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின். அண்ட் டேக் கேர், பாய். ஹாவ் அ சில் டே. இன்றைக்கி ஒரு ஹாலிடே, ஆடி 18. ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இனிய ஆடி 18 ஆடி பெருக்கு தின நல்வாழ்த்துக்கள். டேக் கேர், பாய். நம்ம இப்போ என்ன பிளான் பண்ண போகிறோம்னா, அரசாணிக்கா செடியை வந்து பிளான் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சீட் நான் இன்றைக்கி பிளான் பண்ணக்கூடியது இதுதான் வந்து அரசாணிக்காய் விதைன்னு சொல்லுவாங்க. அரசாணிக்காய் விதை இதை வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே இருக்க பார்த்தீங்களா, இதை வந்து இது மேலே வர மாதிரி பிளான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஜஸ்ட் பிளான்டிங் அப்படி இப்படி உள்ளே விட்டாவே போதுமா, கேப் விட்டு இப்படி வச்சிடணும். 3, 4, 5 இந்த சீட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சொரக்காய் செடியோட சீட்ஸ். இது வந்து பாட்டியே பிளான் பண்ணிட்டாங்க. இது போக வந்து பாவக்காய் செடி பிளான்ட்டையும் பண்ணிட்டாங்க. நாம் இப்போ நான் வந்து பிளான் பண்ணது அரசாணிக்காய். இந்த மூணும் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பீக்கங்காய் செடியும் பிளான் பண்ணலாம், அந்த அது கொஞ்சம் குளியெல்லாம் பறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 4 செடி அப்படிங்கிறது நட்டு வச்சுருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காய் தான், எதுவுமே ஹைப்ரிட் கிடையாது, எல்லாமே நாட்டுக்காயோடைய விதை தான், எதுவுமே ஹைலைட் கிடையாது. ஸோ இன்னைக்கு டே அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ண விஷயத்தில் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிடுச்சு.